போர்க்கால அடிப்படையில் டெங்கு ஒழிப்பு பணியில் 3000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். குப்பைகள் தொடர்ந்து அள்ளப்பட்டு வருகிறது என்றும் இயந்திரங்கள் மூலம் ஆகாய தாமரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். போர்க்கால அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கூட இருந்து 20000 பேர்த்துக்குரிய ஊழியர்களுடைய பணியாளர்கள் அதே போல் சுகாதார பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இந்த தடுப்புக்கு மட்டும் உள்ளாட்சித்துறையும் சுகாதாரத்துறையும் ஒரு 3000 பணியாளர்கள் வந்து அனைத்து மெஷினரிஸோடு இந்த டெங்கு ஒழிப்புக்கு மட்டும் சிறப்பாக பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நிலவேம்பு கசாயம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது. அது கூட சுகாதாரத்துறை அமைச்சர் பேசி நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசினதுமே உடனடியாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இப்போ நிலவேம்பு கசாயம் எல்லா இப்போ ஸ்கூல்ஸு ஜங்ஷன்ஸு நம்முடைய மாநகராட்சி அலுவலகங்கள் எங்கே போனாலும் நிறைய கேம்ப் போட்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம்.